Hello everyone, hope you guys are doing good and yes, இது கொஞ்சம் நல்ல வைப்பா ஏஸ்தெட்டிக்கா இருக்கு பாக்கிறது. லைக் டியூலைட் வந்து செட் பண்ணியாச்சு, பட் ஆனா அந்த லைட்டிங் வந்து நல்லா இல்லை என் ஃபேஸ்ல. இது கொஞ்சம் டிம் லைட்ல வந்து ஃபேஸ் எனக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஐம் பர்சன் ஹூ ஃபீல்ஸ் தட் ஐம் ஆவரேஜ் கா, ஆவரேஜ் லுக்கிங் கா, அண்ட் ஐ லுக் அக்லி சம்டைம்ஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, how to find what cloth should be ironed and what not. Avidapad number 1, this is a shirt, cotton shirt. Cotton shirt la undu irukna idu konja thicka konja premium ana shirt. Na winter season kaage undu shirt vaangna, ana summer la podra alukku romba comfortable la irukku. So idu undu or cotton shirt and idula wrinkles inga theriyudilla. So idanalla undu nama enna pannanum, iron panna porom. Iron pandradala thaniya eduthuchu, you should செப்பரேட். இதுதான் நீங்க வந்து பண்ணலாம் இப்போ. ஸோ அயன் பாக்ஸ் ஆஃப்டர் பண்ண போறீங்க ஆஃப்டர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அயன் பண்ண வேண்டிய துணி எது, மடிச்சு எடுக்க மட்டும் வேண்டிய துணி எது. ஸோ அண்ட் இந்த பேக்கிங் டிஷர்ட் வந்து இது நல்லா இருக்கு போடுறது, ஜாலியாக இருக்கு போட்டுக்கு சுத்தத்துக்கு. அண்ட் யா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதே குவாலிட்டி, அதே ஷர்ட் தான். இதுலயே வந்து ரிங்கிள்ஸ் இருக்கு அண்ட் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி. இட் லுக்ஸ் லைக் யூனிஃபார்ம் பட் இட் இஸ் நாட் அ யூனிஃபார்ம். இட் இஸ் சம்திங் ஐ பாட் பிகாஸ் ஐ லவ் ஹவ் த மெட்டீரியல் இஸ். இட் இஸ் திக், இட் இஸ் திக் காட்டன் மெட்டீரியல். அண்ட் இது வந்து DIGNNITS டிக்னாட்ஸ் பை லாயல். இட் லுக் டு பாஷ் அண்ட் இட் லுக் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கிளாத்ஸ். ஸோ இன் இந்தியா வி கேன் சே குட், இந்தியாவில் வந்து ரெண்டு கிளாத்ஸ் இருக்கு, ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, இன்னொன்று வந்து ஆர்டினரி குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் ஆர்டினரி, தீஸ் ஆர் லைக் பிளெயின் கிளாத்ஸ் விச் யூ கேன் பை எவ்ரிவேர் இன் இந்தியா. பட் அந்த கிளாத்ஸ் வந்து எப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கு, லைக் கொஞ்சம் விண்டர் சீசனில் இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரியான கிளாத்ஸ். அண்ட் திஸ் ஒன், இது வந்து ஜஸ்ட் ஒரு காட்டன் ஷர்ட் தான், காட்டன். எஸ் எங்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் இருக்கும். அண்ட் இந்த ஷர்ட் வந்து ரிங்கிள்டா இருக்கு அண்ட் இதை அயன் பண்ணணும். ஸோ ஆல் ஷர்ட்ஸ் நீட் டு பி அயன். தேர் ஆர் ஃபியூ ஷர்ட்ஸ் விச் ஐ ஹேவ் விச் டோன்ட் நீட் டு பி அயன். ஸோ இந்த ஷர்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல் எனக்கு தெரியாது. இட் இஸ் நெக்ஸ்ட் லுக். இது வந்து நெக்ஸ்ட் லுக் வந்து எதோடைய பிராண்ட் It's just $1.26 at most, and $1.10 and $1.20 at most. It's just 100 rupees. This is a nice cloth and idu vandu iron panna theva illa, it doesn't need ironing. So idu vandu madichircha vendiyadhu inga irukken. Idu enoda shorts. So thuni kai padumbodhu neenga enna pannanum, shorts ellame vandu inside out panunga. Thoikkathu maadi inga vandu na enna solluna, ella ஷர்ட் டிஷர்ட் எல்லாருமே இன்சைட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா லைக் அது வந்து ஒரு க்ளீனிங் ஹேபிட் மாதிரி தான். லைக் ஈஸியாக இருந்து துவைக்கிறதுக்கும் இருக்கும், அழுக்கும் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. தட் இஸ் ஹவ் யூ ஷுட் வாஷ் யுவர் க்ளோத்ஸ் இன்சைட் அவுட். மேக் எவ்ரி திங் இன்சைட் அவுட் அண்ட் வாஷ் இட் ரைட், ஃபோல்ட் இட் அவுட் சைட் இன்சைட். ஸோ இப்படி மடிச்சாச்சா, மடிச்ச துணி எல்லாமே இங்கே ஒரு இடத்துல இருக்கேன்.
இது ஒரு ஜிம் பனியன், எல்லாரும் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ யா, ஜிம் பனியன் வந்து என்ன பண்ணோம்னா இன்சைட் அவுட் பண்ணிட்டு மடிச்சு வச்சப்போ இது அயன் பண்ண தேவை, இட்ஸ் ஜஸ்ட் அ பனியன். ஸோ திஸ் இஸ் அ ட்ராக் பேண்ட் ஷார்ப், இது எப்படி சொல்றது, குவாலிட்டியான ட்ராக் பேண்ட், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி பேண்ட்டு, நார்மல் பேண்ட்டு, இப்போ தான் வாங்கினா ஒரு 600 ரூபாய் இருக்கும் இந்த பேண்ட்டு, நல்லா இருக்கு. லைக் மெட்டீரியல் வந்து பக்கா மெட்டீரியல், திக்காக இருக்கு, பார்த்தே வந்து பார்த்தீங்க வந்து திக்கான கிளாத், எப்படி சொல்றது, சீக்கிரமாக வந்து நெய்யாத நெஞ்சு போகாத கிளாத் வந்து இப்போ வாங்கினேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலே வாங்கினேன். And இது வந்து ஒரு காட்டன் பேண்ட், இது ஒரு மிக்ஸ்ட் லுக் தான். இது எங்க வாங்கினதுன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை எங்க வாங்கினா எனக்கே தெரியல, பட் இருக்கும் 2 இயர்ஸ் வந்து நான் அதை பேண்ட் போட்டுருக்கேன். அண்ட் இட்ஸ் ஸ்டில் நைஸ், ஏன்னா அந்த ஃபேடட் கலர் அண்ட் டிசைன் இதில் இருக்கு, டாட்டட் டிசைன் லைட்டா, ஸோ தட் வந்து நம்மளுக்கு தெரியும் என்னதான் ஃபேட் ஆச்சுனாலும் அதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்குன்றதுனால நல்லா இருக்கும். ஸோ இது வந்து அயன் பண்ண வேண்டியது. அண்ட் திஸ் இஸ் மை நைட் ரோசஸ். ஸோ அதாவது காமிக்கூடாதுன்னு இருக்கா இருந்தாலும் கற்றுக்கணுங்க, அப்படின்னு தான் நான் காமிக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் சின்ன சம்திங், எனக்கு இது காமிக்கிறது வந்து பூச்சை இல்லை, என் கசன் வந்து சொல்லிட்டான் பூச்சை படப்படாத அப்படின்னா, அதனால பூச்சை படாத காமிக்கல. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஐ வாஸ் shy of showing my shoulders to you. So, sure, shy about showing my body and showing my shoulders. Always you would be, in each and every photo I have, you would be seeing me in full-handed cloth or half-handed at most. என்ன வந்து ஒரு பனியனுடைய ஒரு ஒரு இதில் வந்து பார்க்கறதே ரொம்ப அதிகமாக இருக்காது, ரேராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான, ஸோ மடிக்கிறது வந்து எப்படின்னா ஒரு வாட்டி சும்மா அது இது பண்ணிட்டு மடிச்சிருங்க, வேற என்ன எக்ஸ்ட்ரா இதுவும் ஆட் பண்ணிக்கலாம், பட் இதே போதும். நெக்ஸ்ட் இந்த அட்வென்ச்சர் டிஷர்ட், சொன்ன மாதிரியே வந்து அது நல்லா அட்வென்ச்சரஸா இருக்கு, நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேக்கி டிஷர்ட்டும் இந்த ஷர்ட் இந்த டிஷர்ட் எல்லாமே வந்து டிமார்ட்ல தான் வாங்கினேன். இந்த லைட்டிங் ஓகேவா அப்படின்னு சொல்லுங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மந்த் வீக்கானே பண்ணி ஆனா, ஏன்னா வந்து துணி வந்து வார வாரம் போட்டுட்டு தான் இருக்கேன். ஐம் நாட் லைக் அம்மளுக்கு ஜீஸ் ஆர் சம்திங், நான் வந்து மற்றவங்க இப்படியே கூடாதுதான் தமிழ்ல பேசினது அந்த வார்த்தை. ஸோ இட்ஸ் நாட் லைக் சம்திங் பட், ஸோ இது வந்து லைன் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்டா இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த இது வந்து இருக்குல்ல இந்த பிரிண்ட், இந்த பிரிண்ட் வந்து எவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போனேன். எனக்கு இந்த பிரிண்ட் வந்து இப்பயே வந்து இங்கே தெரியுதா இந்த இது கேரண்டி மாதிரி, அது வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடுறேன், ஏன்னா வந்து நான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் பண்ணியிருக்கேன். என்னடா பண்ணாது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியல. ஸோ மேக் சம் ஸ்பேஸ், டிஷர்ட் இப்படி வச்சுருங்க, இந்த சைடு உள்ளே இருக்கிறது வந்து இது வரும், லைக் வேறு எட்ஜி இல்லை, அந்த எட்ஜி இப்படி வச்சுட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணு. ஜிம்பனியன் தான் அது மடிக்கிறது எப்படின்னு ஒரு அடி உங்களுக்கு காமிச்சேன், அவ்வளோதான்.
ஜிம்பனியன் சொல்றது மடிச்சா போகும். இது வந்து என்னுடைய டிஷர்ட், நல்ல டிஷர்ட், சம டிஷர்ட். இது எந்த கூட இல்லை, கார்த்தி என்ன கொடுத்தது. தேங்க்ஸ் நான் ஃபார் கிவிங் மீ திஸ் டிஷர்ட். மேக்ஸில் எடுத்துருக்காரு அண்ணா, செமையாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கு, கிளாத்தும் நல்லா இருக்கு. ஸோ இது மடிக்க வேண்டிய டிஷர்ட். திஸ் இஸ் நல்ல டவல், ரெட்டு டவல் வச்சுக்கேன் இப்போ, ஏன்னா வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறேன்றதுனால எப்போ ஒர்க் அவுட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா யோசிப்பேன், இப்போ ஒரு டவல் வந்து ஒரே டவல் வச்சுட்டு இருக்கும்போது வந்து காய போ இப்போ வந்து தொடச்சிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்து தொடச்சிட்டு அப்புறமா காய போட்டால் நாளைக்கு காலில் வந்து அது அதுக்குள்ளே காமிச்சிருக்குமா அப்படின்ற டவுட் இருக்கும். பட் இப்போ அந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா ரெண்டு டவல் இருக்கு. ரெண்டு டவல்னால அதில் என்னடா கணக்கெல்லாம் பார்க்குறேன்னா சொல்லுங்க, அவ்வளோதான் மடிச்சு வச்சுருங்க டவல், அவ்வளோதான் அயன் பண்ண தேவை இல்லை. நெக்ஸ்ட்டு எஸ் திஸ் இஸ் மை குரங்குகளாக போட்டு பார்த்தீங்கன்னா வச்சு மறுபடியும் போடணும். குளிர்லாம் இல்லை, சூடு கட்டி கூட வருது, அவ்வளோ ஹீட்டாக வருது. மறுபடியும் விண்டர் சீசன் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், சம்பளம் தான் இருக்கு, ஃபேன் நாளில் இருக்கும், சவுண்டு நிறையா இருக்கும். மைக்கேல், ஓ மைக்கேலுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து மைக்கேல் பேசுகிறேன். போன வாட்டி இருந்து மைக்னால போன வாட்டி என்னாச்சு, மைக் வந்து கேமரா மோட்ல வச்சிட்டேன். அதாவது வந்து அது அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, கேமராவெலாம் இருக்கக்கூடாது, அது ஃபோன் மோட்லயே வச்சாதான் லேப்டாப்ல வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. என்ன பண்ணுறது, ஒரு ரிவியூவே அந்த மியூட்ல வந்து பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த வாட்டி அதாவது வந்து வாங்கும்போது வாங்கி சாப்பிடும்போது சொல்கிறது. இப்போ யூஸ் பண்ணுற பெட்ஷீட் கூட வந்து கொஞ்சம் இதுக்கும் அந்த பெட்ஷீட்டுக்கும் வந்து ஒரு பிரச்சனை சண்டை போடும். இந்த பெட் இந்த பெட்ஷீட் நான் இப்போ போட்டிருக்கேன், பெட் பெட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கும் வந்து இந்த கிளாத்துக்கும் வந்து எப்படி சண்டை இருக்கும், ஏன்னா வந்து இது ஒரு வெளியே ஒரு டிசைனில் இருக்குது, அந்த டிசைன் வந்து எப்படினா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த பெட்ஷீட் வந்து எப்படின்னா கொஞ்சம் வந்து பார்ட்டிகுலர் சொல்கிறது அந்த இதெல்லாம் வந்து நெஞ்சிரமோ அப்படின்ற மாதிரி ஏது நெஞ்சில் நல்லதாக இருக்குது. பட் வந்து சின்ன சின்னதாக வந்து அந்த இது இருக்குல்ல கிளாத் பால்ஸ் மாதிரி அதெல்லாம் வந்து வந்துருமோன்ற மாதிரி ஒரு இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா நைட்டு தூங்கும்போது வந்து க்ளீனாக தூங்கினா அடுத்த நாள் காலையில் இருந்து பார்த்து கொஞ்சம் புள்ளி புள்ளி அது அந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக இருக்கும், கிளாத்திங் இது இருக்கும், கிளாத் கிளாத் பால்ஸ் மாதிரி. அதனாலே ரெண்டு விஷயத்தை வச்சுருக்கோம், இந்த விஷயத்தை வந்து நல்லா இல்லை அப்படின்னு. மண்டே எனக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அதையே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறேன். மண்டே வந்து இன்டர்வியூக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதே நான் வீடியோ எடுத்தது காரணம் வந்து என்னன்னா, என் மாமா கஷ்டப்பட்டு அந்த இன்டர்வியூக்கு வந்து ஹெல்ப் பண்ணி இத்தனை இத்தனை நாள் வந்து பொறுமையாக இருந்து வெயிட் பண்ணிச்சு. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 2 months ஸ்க்ரீன் லைக் நான் அப்ளிகேஷன் போட்டுட்டே இருந்துருக்கலாம், கிடச்சிருக்கோம், வேறு வேலை கிடச்சிருக்கோம், கிடைச்சது ஆக்சுவலி அக்கௌண்ட் வேலை கிடைச்சது. பட் எனக்கு மாமா சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன் பார்த்துக்கலாம் என்ற மாதிரி சொன்னதுனால வந்து நான் அதுக்காக 2 months வேற எந்த வேலையுமே வந்து அப்ளை பண்ணாமல் வெறும் 2 months வெயிட் பண்ணி மாமா சொன்னார்ன்றதுனால வந்து நான் வெயிட் பண்ணி இது பண்ணேன். ஐ ஹோப் வந்து நான் இன்டர்வியூ வந்து கிளியர் பண்ணிட்டு கரெக்டாக கிளியர் பண்ணி வெறும் பேக்ரவுண்ட் மாதிரி பேசி இங்கிலீஷுடைய என்னுடைய ஆக்சென்ட் அசென்ட் அந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக வந்து இது பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணி ப்ரொனவுன்சியேஷன் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக அளவெடுத்து வச்சு பேசி கரெக்டாக வந்து இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டேன்னா சென்னை போயிடுவேன். சென்னை போயிட்டு நான் பாட்டும் ஜாலியாக இருப்பேன், ஜிம் வந்து போவேன். மறுபடியும் சென்னையில் வந்து நான் அந்த வேலை கிடைக்கிற இடம் வந்து கொஞ்சம் ஐடி பார்க் மாதிரியான இடம், ஐடியில் தான் வேலை. ஸோ ஐடி பார்க் நிறையான இடம்ன்றதுனால வந்து நல்ல காஸ்ட்லியான ஜிம்லாம் இருக்கும். எனக்கு ஜிம் காஸ்ட்லியாக இருக்கா சீப்பாக இருக்கணும்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை வந்து ஜிம்மில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், என்னை வீடியோ ரெக்கார்ட் பண்ண வேணும். ஏன்னா வந்து எனக்கு என்னுடைய ஃபார்ம்லாம் எப்படி இருக்குன்றதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ண தான் வந்து எனக்கு தெரியும், இல்லைன்னா வந்து எனக்கு அது பிடிக்காது. ஏன்னா வந்து நம்ம பாட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
சொல்ல மறந்துட்டு பாருங்க. நாளைக்கு வந்து போயிட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து பார்பர் ஷாப் போய் ஹேர் கட் பண்ணுவேன். அது எப்படி ஹேர் கட் இருக்க போகுது, என்ன ஹேர் கட்னு எனக்கு தெரியாது. டேடி வந்து போலீஸ் ஸ்டாஃப் கட் பண்ணிட்டு வர மறுபடியும்னாரு. நோ போதும், எத்தனை வாட்டி நான் போலீஸ் கட்டிங் பண்ணுவேன். வர வரலாம் என்ன போலீஸ் நினைக்கிறேன், அந்த ஹேர் கட் பண்ணிட்டு போவான். அவன் வந்து பயந்து போறான், நான் எதுக்கையா வந்து பயமுறுத்தணும் அந்த மாதிரி இருக்கு. எஸ் முக்கியமான ஒன்றத்தை மன்னிச்சு மன்னிச்சு அனுப்பிச்சோம். So, this is a bed sheet, big bed sheet. நல்லா கா துவச்சு காய போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ஒரே புதுசு மட்டும் இருக்க அடிச்சு காலி பண்ணிடலாம். ஆக்டிவ் சத்திய மாதிரி ஈவன்ஸ் டைம் பண்ணிடலாம். என்ன பண்ணணும்னா இது பாதியாக முடிச்சுடணும். பாதியாக முடிச்சுட்டு அப்படியே போட்டுடலாமா? ஆ அப்படியே போட்டுடலாம். என்ன பண்றதுக்கும் வசதியா இருக்கும். For those who are going to start ironing for the first time, remember every time, each and every time, there should be a thick cloth down. There should be a thick, if you have a thick cloth, always have a thick cloth so that when ironing your clothes, base softer. Because the iron box, where the surface is damaged, it damages, it causes fire. It is a fire hazard, so be safe and handling iron boxes. I have been ironing for like, from 2015 I have been ironing, this is 2024, so even I sometimes get the burn, iron burn. In that way, the iron burn, the iron box is sued, but in that way, the record is sued. அது வந்து எதில் இருக்குன்னா ஏதோ ஸ்ட்ரீமிங் சர்வீஸ்க்காக வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. அந்த ட்விட்சில் வந்து இருந்தது. பட் இப்போ என்னன்னா 30 days எவ்வளோதான் வந்து நிற்குமா அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்லாம். ஸோ அதனால வந்து அது வேணாம்னு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதில் அந்த ரெக்கார்ட்லேயே இருக்கு இது மாதிரி வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து அயன் பாக்ஸில் சுட்டுட்டேன். ஸோ be safe around electrical electronical appliances. Yes, and India la undu neenga undu tourist panna poringa. If you are going to come to India for tour and something, and you need someone to like, I am in Tamil Nadu, I am in the place called Tamil Nadu in India. If you are in India and you need some help, like you need to know what is the actual price of something, like வடையெல்லாம் வந்து 5 ரூபாய், வடையை 25 ரூபீஸ் இருக்காங்க. அவங்க வடையோட விலை வந்து 5 ரூபாய் தான். ஆனால் 25 ரூபீஸ் வந்து அவன் வெளிநாட்டுலேருந்து வராங்கன்ற ஒரே காரணத்துக்காக வந்து அவங்க வந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறது வந்து ரொம்ப தப்பு. அதெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கறதுக்கே. நாங்கள் அது வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓவர் சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜப்பானீஸ் பர்சனுக்கு வந்து எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்தியன்ஸ்னாலே எல்லாமே ஸ்கேம் பண்ணுறாங்க தானே அவங்களுக்கு யோசிக்க வரும். ஸோ if you are like a non-Indian or someone who is out of India and coming to India for a trip or tour or something, and you need help to know what is the price, what is like how to survive in India and how not to get scammed in India, please do comment. Do comment. The video on the parking lot or not parking lot, I don't know. But if you are seeing this video for like 19 minutes and you are like going to come to India, you need some help. You need something to do with India and you need knowledge about it, please don't be shy and ask me. I am a shy person, and but
when it comes to like traveling and trekking, I'm an extrovert and I would love to help you out. Always remember, don't just blindly buy something. Try bargaining. If you, even if you are second at it, like let's take the sandbox. If someone says it's 1,000 rupees, which means like 2,000 yen, you may feel that it is cheap, but no, the actual price might be 800 to 500 rupees. There is something called MRP, maximum retail price, and they might be overcharging you. In some places in India, in tourist spots, they will be overcharging above MRP. Water bottle 10 rupees, 20 rupees kippaanga. Yaar kettalum kandukka mattaanga. 20 rupees dhaan kuduthu podaanga unga. Oru tension avum theriyuma? GST naan kattumda. Naan dhaan final taxpayer. அதெல்லாம் எவ்வளோ டென்ஷன் ஆகும் தெரியுமா? எங்க அப்பா டேடி யார் வந்து ஒரு நாள் வந்து பிஸ்லரி வாட்டர் ஏதோ ஒரு வாட்டர் வாங்க அக்கா நான் வாசி 20 ரூபாய் தான் வாட்டர் பாட்டில். பிஸ்லரிலாம் ப்ரீமியம் வாட்டர், தாக அடிக்குது வேணாம், எங்க தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்கிடலாம்னு சுற்றி 20 ரூபாய் கொடுத்து வந்து 1 லிட்டர் தான், 75 ரூபாய்க்கு ஒரு கேன் வருது, வாங்க தெரியாதா? 25 ரூபாய்க்கு கூலிங்காக வந்து அடிக்கிற வெயில் கூலிங்காக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், 25 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறேன் டேட் அது 20 ரூபீஸ் தான் ரெடி, 25 ரூபாய் எவனுமே வந்து அந்த மனசாட்சினே ஒன்று இல்லை. ஏண்டா இருக்கீங்களா, ஹாட்ஸ்பாட்டில் இருக்கீங்களா, பொருளை லாபம்டா, 20 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுக்கோ. ஏன் உனக்கு வரது லைக் 15 ரூபாய்க்கு வருது, நீ வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறனாலே அது வந்து உனக்கு இவ்வளோ ப்ராஃபிட்டு. ஓகே 15 ரூபாய்லேருந்து வந்து 20 ரூபான்றது வந்து 5% மாறு, அது வந்து ஒரு 5 to 8 by 20, 1/4, 1/4 வந்து 25% கிட்ட உனக்கு ப்ராஃபிட் வருது. அது இல்லாமல் உனக்கு எக்ஸ்ட்ரா தான் உனக்கு ஒரு 5 ரூபாய் வேணும்னா புரியல எனக்கு. எம்ஆர்பின்னு சொல்லிட்டு தானே இருக்கிறாங்க மேக்ஸிமமாக அதுதான் அவ்வளோதான் ரீட்டெயில் பண்ணணும்னு. ஏன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே அமௌண்ட் வச்சுக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது, புரியலை எனக்கு. இதில் வந்து என்ன என்ன காலக்கேடுனா கவர்மெண்ட்டில் போய் சொல்ல முடியாது, போலீஸ் ஸ்டேஷன்லாம் என்ன
என்ன இது பண்ணிட்டாங்க, நான் 25 ருபீஸ்க்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குறேன் அப்படின்னு அவங்க என்ன சொல்லுவாங்க? பில் இருந்திருக்காங்க 20 ரூபாய்க்கு பில்லு வருமா? வராது. நான் எது வேணாலும் நினைச்சிருவேன். நான் வந்து என்னன்னா, இங்க 25 ரூபாய் கொடுத்துட்டு வருவாங்கல்ல, நான் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த கீரை கீரை எல்லாம் கீரை கட்டை லைக் தே ஆர் வெண்டர்ஸ், லைக் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஹூ கம் த்ரூ த ஸ்ட்ரீட்ஸ் இன் த மார்னிங் செல்லிங் ஃப்ரெஷ் ஸ்பினாச் அண்ட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ். நான் வந்து ஐ டோன்ட் பார்கெயின் வித் திங் ஓகே, இட்ஸ் லைக் பார்கெயினிங் லைக் 5 or 10 rupees டு தெம், லைக் வித் தெம் இஸ் லைக் மேக்கிங் மீ அ ஸ்மால் பர்சன். ஐ டோன்ட் வாண்ட் டு பார்கெயின் வித் தெம், ஐ டோன்ட் பார்கெயின் வித் தெம். ஜஸ்ட் பே அவுட் இட்ஸ் லைக் எனக்கு தெரியும் அது 20 ரூபாய் தான் தெரியும், அவங்க 25 ரூபாய் நிற்கிறாங்கன்னா நான் வாங்கிடலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் நடந்து வந்து இது பண்றாங்க, அவங்க ஒரு மார்ஜின் வச்சுக்கிறது தப்பே இல்லை. ஏன்னா நம்ம வந்து கம்ஃபர்டபுளா வந்து வாங்கிட்டு போறோம். அத வீட்டுல இருந்து கீரைமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீரை வந்து எடுத்துக்கொண்டு கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்களோ கம்மி வைக்கிறாங்களோ எனக்கு பிரச்சனை இல்லை. நல்லா அவங்கள வந்து சந்தோஷமா வந்து வைக்கிறாங்களே, சரி நல்லா நேர்மையா தான் உழைச்சு சம்பாதிக்கிறாங்க, நேர்மையா உழைச்சு சாப்பிடுறாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும் அந்த மாதிரி வந்து நம்ம காசு கொடுத்தா. பட் ஸ்கேமிங் பீப்புள் இந்த ஹாட்ஸ்பாட் பிளேசஸ் லைக் அந்த டூரிசம் பிளேசஸ்ல இருக்கவங்களாம் எனக்கு வந்து ஹேட் பண்ணுவாங்க. 10 ரூபாய் ஐஸ்கிரீம், லைக் இப்ப ஐஸ்கிரீம் இஸ் 10 ரூபீஸ் தே வில் பி சார்ஜிங் 20 ரூபீஸ் 25 ரூபீஸ் ஈவன் சம்டைம்ஸ் 50 ரூபீஸ் ஃபார் ஜஸ்ட் 100 ml ஆஃப் ஐஸ்கிரீம். Like, why is it like that? Why can't you be truthful to yourself? Like, the money you gain from it, how can you digest your food after scamming out people, normal people, middle class people, poor people like me, and be very happy about it?
ஸோ எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு வைக்கலாம், மினிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு ஒன்று வச்சுக்கோ. அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் நான் வந்து சொல்லுவாங்க மினிமம் ரீட்டைல் ப்ரைஸ் இருக்குது, மினிமம் இவ்வளோ ரூபாய்க்காவது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய நான் வந்து நிறைய பார்த்துருக்கேன், பால்லாம் வந்து கொட்டிட்டு போயிருக்கேன் அந்த இதில் போகிற அந்த இதுலலாம். ஆனால் அதே பால் வந்து வந்து விலை ஏறவும் செய்யுது. அப்போது யாருக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கு? இப்போ ஒருத்தர் வந்து பால் வந்து உற்பத்தி பண்றாரு, பால் உற்பத்தி நிலையத்துல போயிட்டு வந்து கொடுக்குறாரு, உங்க பாலுக்கு வந்து நாங்க 15 ரூபாய் தான் கொடுக்கலாம் சொல்றாங்க. ஆனா அதே 1 லிட்டர் பால் வந்து 25 ரூபாய் 30 ரூபாய் தான் கொடுக்கும் சொல்றாங்க. அதே வந்து அவங்க வந்து 1 லிட்டர் பால் வந்து 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க, கொள்ள லாபம் அடிக்கிறாங்க. ஏன் அப்படி பண்றாங்கன்னு புரியல. நான் சொல்றது நல்ல பால், ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி, தண்ணி கலக்காத பாலுக்கே அந்த நலம்னா, தண்ணி கலந்த பால் வந்து நீங்க கொடுக்குறீங்க. தண்ணி கலந்த பால் கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 25 ரூபாய் நாங்க கொடுக்கணும். அதுல தண்ணி அவ்வளவு தண்ணி இருக்கு, கொழுப்பு வந்து 4%லேருந்து 3% குறைச்சிட்டுறோம் அப்படின்னு. இப்போ அந்த 1%னால எங்களுக்கு என்ன அப்போ ஒண்ணும் இல்லை, எனக்கு புரியல. கவர்மெண்ட் டஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், டு த பீப்புள். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி பேசல, ஸ்டேட் கவர்மெண்ட் தேவை. ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், டு த பீப்புள், அவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? இல்லை அவ்வளோதான் என்னால் பண்ணுவேன், அவ்வளோதான் பண்ண முடியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா? கேட்டு போயிட்டோம் போயிடலாம், இவ்வளோதான் பண்ண முடியும். ஏன் அது சொல்றது சொல்றீங்க, சரி பண்றோம், நீங்க வந்து சொல்லிட்டு பண்ணாம இருந்தா கூட யாராவது நீங்க சொல்லாம இருக்காங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. நாங்க பண்றோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம், உதவி பண்றோம், நாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால் பண்றத பண்றோம், நாங்க இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றது சொன்னா ஓகே எடுத்துப்பாங்க. எல்லாருமே வந்து ஹியூமன்ஸ் தான், அவ்வளவுதான் பண்ண முடியும் சொல்றது ஸ்ட்ராங். எதுக்கு வந்து நாங்க உங்களுக்கு ஓட் போட்டு வந்து உங்களை வந்து ஒரு மெம்பரை வந்து நாங்க வச்சிருக்கோம், புரியுதுங்க? அப்படி சொல்லலாமா? அதான் டென்ஷன் ஆகுது. நீ சொல்லலாம் அது, நீ போய் ஓட்டு, நீ ஓட்டு ஓட்டு வாங்கி போய் நீ என்ன போய் பார்க்கலாம், நீ போய் இது பண்ணி பார்க்கலாம். ஏன் ஷோ காசு இருந்தா பண்ண மாட்டேன் சொல்றேன், 10,000 ரூபாய் எதுக்கு? அதுக்கு மினிமமா வந்து பேங்க் 10,000 ரூபாய் இருக்கேன் இல்லையா? வெறும் ஒரு ஸ்மால் யூடியூபர், 37 சப்ஸ்கிரைபர் வந்து செம பண்ண 37th சப்ஸ்கிரைபர் வேணும். இஸ் நேம் இஸ் காரி கண்ணாயிரம், இஸ் நல்ல தருமதன், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் and I am 23 and going to turn to 24. I used to be extrovert in my school. Was not a nice school to be in. I was not good. I was just an average boy. I went to a college, a local college, in which I did my bachelor's in commerce. My major was in commerce. My minor was in finance and
communications and everything. And I was silent for the most part. The experience was good. And it was a strict college. It was like a very strict college. But somehow I managed to be there, survive there for 3 years. And I cleared my undergrad at 74.9%, which is like CGPA of 7.49%, which is not so good, not so bad, but it was tough. I studied in computer science, like I did my schooling of computer science. I went there, become an Thomas graduate. I did my master's in the university. I did my master's in Tirunelveli University and I got a CGPA of 8.45, which is like 84.5%. And I am one of the rank holders in the university. I hold the 6th rank in the university. I was the first batch, student in the university, and the university is called as Tirunelveli University, which is in Sirkap. And after that, I did my CMA inter. I'm still pursuing my CMA inter, and I have national level certifications from SWAYAM. It is e-commerce certification. I got around 70% in it, so I know about the basics of e-commerce and how it works and how to efficiently run an e-commerce website. After that, I did something called NISM series, 8 equities and derivatives. So it is like an equities and derivatives exam for let's say stock broking exam. Like I am a certified stock broker. If I want to, I can be as an intermediate broker. I can buy and sell stocks. I can give positions like in futures and options. I have the certificate with me. It has validation of 3 years now. I'm studying something called Microsoft Dynamics 365 CRM and finance and operations, which is a functional engineer like stuff. I did 2 projects in my college. So one was about internet banking and finance among college students, and it was like 50 students participated in it, and it was like many prefer to use online transactions, like they love to use Google Pay and Paytm rather than they are like comfortable with internet banking rather than the traditional banking of going to a bank and withdrawing your money and depositing your money. So that was like that. And another one was about a process called total productivity maintenance, TPM, which is a process where they follow this thing called Kaizen, which means continuous improvement. So in this, the efficiency of a machine will be in the longer run decrease as wear and tear happens, but in order to maintain the same efficiency for the longest period of time, they do minor tweaks and minor process some here and there in order to ensure that the efficiency is stable and it increases as the time goes. They would find out small errors and problems in which before the implementation of the TPM, wouldn't have noticed and wouldn't have known that there was a problem like this, and this is causing the efficiency to decrease. And yes, the process was successful. It was a good process, and after implementation, I came to know that the efficiency is sustained in the
higher efficiency range, and it was good. It was a good process, and though it cost a lot in the first, like, initial stages, after a period of time, it's cheaper. The company I did my internship in was working in a cutthroat competition. Like, the competition in the market was like cutthroat. They were having around 30% of the market cap. So they were like few largest player in the market. So it was like helping them. It improved a lot about their branding, and yes, that was it. And I know a few softwares, like I know Tally, ERP9, and I know something called, what do I know? Yes, basic computer knowledge, I know about it. My Microsoft Excel is good, my Microsoft Word presentations are good, and I know how to do Microsoft PowerPoints, and as of my extracurricular activities, I have completed my typewriting, which is insignia. The thing is that, as you guys can see, I am preparing for my interview, and it's on Monday, and yes, I'm a little nervous about it. I was waiting for 2 months for this time, and yes, I hope that I will get it. I'm a little nervous, still nervous. But I don't want to miss this opportunity. Now you have to put it on the screen. I have 31 subscribers and I have got another account right now. Let's start time. Do I have a good phone? No, I don't have a good phone. Thank you.
I'm getting a little hungry. Let's see how it goes.
I'm watching Way to Go Tamil. It's, you are watching Mr. Way to Go Tamil. They are making good videos.
சொல்றா சொல்றா கேக்குது கேக்குது சொல்லு. என்ன பவுடர் நீ ஒண்ணு போடும் போது அந்த பவுடர் போட்டுரு, அது ஒரு வாட்டி முடிஞ்சிட்டோம். அடுத்த வாட்டி வந்து சின்ன சின்ன லைட்டான கிளாத் எல்லாம் போடு. மொத்தம் ஒரு மூணு வாட்டி போடணும். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து சாதா டிஷர்ட்டு பேண்ட்டு அதெல்லாம் போடு, திக்கான பெட்ஷீட் எல்லாம் போடாது. ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி யூஸ் பண்ண அப்புறமா பெட்ஷீட் போடு. அது கிளீனிங் ஏஜென்ட் கொடுத்துருப்பாண்டா வேற எதுவும் கூட. அவன் கொடுக்கல உன்கிட்ட வித்துருக்கான் அப்படி சொல்ல கொடுத்துருக்கான்னு வந்து சரி என்ன ஃப்ரீ கொடுப்பாதுதான் அப்படின்னு ஏண்டா. அது நின்று சுத்தம்டா தண்ணி ஓப்பன் பண்ணியா கூட கீழே அந்த கீழே அந்த வெளியே போறதுக்கு அதுவும் கீழே தான் இருக்கு. கனெக்ஷன் கொடுத்தால அது தண்ணி வெளியே போறதுக்கான இதுடா. அது பக்கத்துல வந்து ஏதாவது வந்து கீழே உங்களுக்கு இது இருக்குல்ல, பாத்ரூம் எல்லாம் இது இருக்குல்ல கீழக்கு கேப்பு தண்ணி போறதுக்கு வெளியே போறதுக்கு. அதுல நீ அந்த அந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டுனா தண்ணி போமா தண்ணியாங்க. ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடுதா இல்லையா ஓடுதுன்னா பாரு, இல்லன்னா கால் பண்ணு. ஆமா போன் பண்ணு, போன் பண்ணா நேர்ல வருவானுங்கடா. நீ போன்ல சொன்னா நேர்ல வந்து பாப்பான் புரியுதா. இப்போ அது வந்து உங்களுக்கு வந்து இப்ப சில விஷயம் எல்லாம் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் இருந்தாலும் வந்து சில டைம்ஸ் இதுவாகும், உனக்கு தெரியாம இருக்கலாம், தண்ணி வந்து கரெக்டா ஃபோர்ஸ் இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் இருக்கு. நீ எப்போ வர ஜிம்முக்கு காலில் தான் இருக்கும் நாளைக்கு தெரிஞ்சு எனக்கு எனக்கு காலில் ஒரு ஏழு மணி ஆறு மணி சொல்றேன். ஏழா ஏழு ஓகே பாரத் சொல்லிட்டு கால் பண்ணி ஏண்ட ஒண்ணும் பண்ணாது. இப்போ அன்பு ஓனர் இருக்கார்ல ஒரு கால் பண்ணி என்ன சார் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எல்லாம் கேட்கறீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் பண்ண. நானா அயன் பண்ணிட்டு இருக்கேன்ல ஏர்பாட்ஸா, ஒரிஜினல் வேணுமா டூப்ளிகேட் வேணுமா? ஒரிஜினல் போட்டா ஆன்லைன்லயே பாருவா, நேர்ல நேர்ல எவன் உனக்கு வந்து விலை கம்மியா கொடுப்பான்? அன்பே கூட பாக்குறியா சொல்லு, அன்பிலே போய் அன்பிலே போய் போட்டு பாக்குறியா சொல்லு. உனக்கு போச்சு ஹெட்போன் வேணும்னா ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணேன் சித்தம்மா கிட்ட கேக்குறேன். அவர் இந்த இதெல்லாம் பாப்பாரல்ல மவுஸ் கீபோர்ட் எல்லாம் வந்துக்கிறாரு. உனக்கு எவ்வளவு ரூபாய் வேணும்?
அதுக்கு பதிலாக நீ ஜேபிஎல் வாங்கிக்கலாம். பிராண்டு டே போட் சைனா மேக்கடா. சரி அப்போ நீ ஆன்லைன்ல வந்தாலும் அதே கதை தான்டா. இல்ல ஒண்ணு பண்ண சொல்லு, ஒண்ணா அவளே வாங்கி கொடுக்க சொல்லு, காசு கொடுத்துரு. மாடல் மாறும்டா. எப்பத்திலிருந்து இருக்குன்னு பாரு, அதாவது வந்து 2022ல இருந்து இருக்கு, 2021 இருக்கு, 23 24 இருக்கு. அதாவது வருஷத்துக்கு வருஷத்துக்கு பேர் மட்டும் மாத்திடுவான். உனக்கு இப்ப பழைய பழைய இது எடுத்துட்டு கொடுத்துட்டாங்க, ஏன் பேட்டரி சீக்கிரமா போயிடும். அதெல்லாம் இருக்கு. டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங்லாம் என்னன்னு பார்த்துதான் நீ பார்க்கணும். நான் தாண்டா பண்ணிட்டு இருக்கேன். நான் கூட நைட்டு பிஸி ஆனே. இப்ப கூட ஆக்சுவலி ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அயன் பண்றது ஆமா. அதாவது வந்து துணி வந்து இப்ப இதெல்லாம் வந்து வெறும் மடிச்சா போதும், எதெல்லாம் அயன் பண்ணணும் அதெல்லாம் சொல்லிட்டு அயன் எப்படி பண்ணணும்னு கத்து கொடுக்குறேன். ஏண்டா எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கேன்டா, 2015ல இருந்து அயன் பண்ணிட்டு இருக்கேன்டா. 11th 12th சும்மா பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சம் கை சுட்டுப்பேன். காலேஜ் போனதுக்கு நானே ஷர்ட்லாம் அயன் பண்ணுவேன், பேண்ட் அயன் பண்ணுவேன். ஜாலியா ஒரு ரெண்டு மணி நேரம் அயன் பண்றது போகண்டா. அது நல்லா ஏதாவது இப்போ நியூஸ் பார்க்கணும், காமெடியா ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு அது அப்படியே பார்த்துட்டு அது அயன் பண்ணோம்னா டைம் போறதே தெரியாது. இப்ப கூட முடிச்சுட்டு வந்து சாம் சோலர்க்குன்னு ஒருத்தர் இருக்கான் பாடி பில்டிங்ல, அவனுடைய வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கணும் என்ன ஒர்க் அவுட் எல்லாம் பண்றதுக்குன்னு. எங்கடா வாங்குவேன் எந்த ஷோரூம் தயவு செஞ்சு கிங்ஸ் போகாத ஆன்லைன்ல தான் பாரு அமேசான் ஃபிளிப்கார்ட் சரிடா. சரி என்ன சொல்றேன், அமேசான் பிளிப்கார்ட்ல பாரு. ஓகே வேணுமாடா உனக்கு 1500 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் இருக்கு. 10,000 to 20,000 mAh. அதான்டா எம்ஐல வந்து ரெண்டு இது இருக்கு, மாடல் இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்னா 10,000 mAh 1500 ரூபாய், ஸ்லோ சார்ஜிங் வந்து 20,000 mAh அதே 1500 ரூபாய் வரும். அதுலயே போட்டிருப்பான்டா 2.0 3.0 USB 2.0னா ஸ்லோ, USB 3.0னா ஃபாஸ்ட், அந்த மாதிரி. அவனே தண்டு தண்டர் போல்ட்டா, லைட்னிங் சார்ஜு, தண்டர் போல்ட் சார்ஜு, 45 வாட்ஸு 45 வாட்ஸு 30 வாட்ஸ் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு அர்த்தம் ஆகுது. 5 வாட்ஸு அப்படின்னா வந்து ஸ்லோ சார்ஜு. 5 வாட்ஸில் வந்து இருக்குதுன்னா என்கிட்ட இருக்கு, வேறனா சொல்லு. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன், 1000 ரூபா அதே அதிகம், 800 ரூபாய் கொடுத்துட்றேன். அது வாங்கி 2 வருஷம் 3 வருஷம் இருக்கணும். புதுசு என்னன்னா நீ எம்ஐ போ, எம்ஐல தான் சார்ஜ் ஆகும், பேட்டரி நல்லா இருக்கும், பவர் பேங்க். ஏன்
சார்ஜ் நிக்குது அவங்களுக்கு போன்ல. அப்போ ஏண்டா அது கூட யாரா தாங்காது, எதுலாம் ரெண்டு நாள் சார்ஜ் நிக்குதுரா. சரி சார்ஜர் வேணடா சொல்லு. ஆண்டா சார்ஜர் வாங்க போறனா சொல்றா, எனக்கு வாங்கணும்டா. இப்ப டிமார்ட் போகல நாளைக்கு. வாழ்க்கூட போக மாட்டேன். சரி சென்னை போயா? சரி சரி சரி, நீ ஒன்று பண்ணு பாரத், இந்த பேச எத்தனை மணிக்கு அப்படின் கேளு, நானும் வரேன். நானும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒர்க் அவுட் பண்ணி, உங்களுக்கு வெயிட் வந்துருவோம். அவன் அவன் வீடியோ எடுத்தாலே திட்டுறான்டா. ஏண்டா வீடியோ எடுக்கிற? ஆ நீ ஏன்டா இப்பயே வீடியோ எடுக்கிற? உடம்பு ஏற்றிட்டு வீடியோ எடுக்கிறான்றா. என் வீடியோஸ்லாம் நீ பார்க்கறல, இன்னைக்கு ஒரு வீடியோ ஒரு 6 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவேன். கட்டு ஒன் டே பா டே ஒன் அப்படின்னு அதெல்லாம் நீ எப்படிதான் பண்ணுறது? அப்போ நான் டெய்லியும் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டேன். நீ போட்டாங்கல்ல 500 வீடியோடா, 37டா. அது வேற வேற இல்லை, என் ஃப்ரெண்டு தான். இல்லடா அவனே வந்துட்டான்டா. அவன் என்ன சொல்லிட்டானா, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், ஒரே ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்றான்டா. என்னடா பண்றோம்னா இதே மாதிரி 24ஆம் தேதி பிப்ரவரி வந்து அவன் இதுல வந்து நலத்துல வந்து நடுறாங்க செடின்றதெல்லாம் இருக்கு, அது வந்து வீடியோ எடுத்துட்டு பிளாக் எடுத்துட்டு போனான். சரி நமக்கு நல்லா எனக்கும் ஜாலியா இருக்கும். அவன் இருக்கிற ஏரியால மாண்டலா வரும். மைக் இருக்குடா, மைக் மாட்டிட்டு தான் பேசணும். இப்போ இது மாதிரிலாம் நான் முதல்ல வந்து என்ன பண்ணிட்டேன்னா, பாரத் பேச மைக் வாங்கிட்டேன், மைக் வச்சிருக்கேன். இப்ப நான் இது மைக் போட்டுதான் பேசப்படுறேன். என்னாச்சு, மைக் வந்து 2 மோடு இருக்கு. ஒரு மோட்ல வந்து கேமராவுக்கு தான் வந்து ரெக்கார்ட் ஆகும். நான் சரி கேமராவில் தான் வீடியோ கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணுறோன்னு போட்டாங்க. இல்லை ஃபோனில் இருக்கிறது மட்டும்தான் யார் பண்ணுன்றான். எனக்கு ஒரு ரிவ்யூ போயிடுச்சுடா, ஒரு மில்கி மிஸ்ட் யோகர்ட் ஒன்று வாங்கி சாப்பிட்டேன், ஒன்றுமே கேட்கல அதில் குர்ன்னு சவுண்டு. நான் இப்போ முன்னாடி வந்து டெஸ்ட் பண்ணப்போ நல்லா கிளாரிட்டியாக இருந்ததுடா, நாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தது. சாதாரணமா பேசுறது தான் இது கொஞ்சம் கம்மி. இப்போ இதுலயே வந்து இந்த வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் கன்ஸ்ட்ரேஷன் போட்டிருக்கேன். இப்போ நான் பேசுறது மட்டும் தான் கேட்டேன், இப்போ கரெக்டா பின்னாடி எதுவுமே கேட்காது. ஸோ இந்த மாதிரி மோட்ல வந்து நான் போட்டு எடுக்கலாம், ஆனா அது வந்து போன்ல கேமரா வரல, பேசுறது மட்டும் இருக்கிற மாதிரி. ஆமாடா இப்போ அப்படிதான பேசிட்டு இருக்காங்க. என் போன்லயே இன்பில்டா இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா, இப்போ கால் இருக்கா, காலில் வந்து மேலே வந்து மைக் மாதிரி ஒன்று காமிக்கிறது. அந்த மைக் நான் கிளிக் பண்ணிட்டேன்னா பச்சை கலரில் மாறிக்கும். பச்சை கலரில் மாறிச்சுன்னா வந்து என் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும், வேறு எதுவுமே எடுக்காது. இருக்கும்டா, ஏன்டா எந்திலே இருக்கும் இதில் இருக்காத. வேறனா ஒன்று பண்ணுறேன், என் ஃபோனை கொடு, நான் பார்க்குறேன். இருக்குன்னா வந்து ஆன் ஆஃப்ன்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. செட்டிங்ஸ் உள்ள போய் நீங்கள் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம் அது பண்ணா வாய்ஸ் மட்டும் கேட்கும். இப்போ நான் பேப்பர் திருப்பினாலோ அயன் பண்ணாலோ எதுவுமே இருக்காது. கேக்குது என்ன பண்ணாடாது. ஒண்ணு பாத்துக்கா எங்கடா இருக்க? அண்ணிய மேரேஜ் பண்றதா?
என்னடா எழுவது அது எப்படிடா பார்த்தா அது எப்படி பா மால் பார்த்தாங்கன்னு கேக்குறேன். நம்ம ஊர்லாம் ஒரிஜினல் பர்கரே கிடைக்காதுடா. இது உள்ள இது போட்டுப்பானே, கோஸ் போட்டுப்பானே, வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், குடிக்காரனா ஆயிடாதரா. நான் அதான் சொல்றேன், நீ குடிக்காரனா மாறிடாதே ரொம்ப. சரி, கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு பார்த்து பொண்ணு கல்யாண பொண்ணு யாருன்னு கேட்டேன். கல்யாண பொண்ணு கல்யாண பொண்ணு யாருதான்டா, நீ தான்ப்பா சொல்றோம் எனக்கு தெரியும். அப்படியா, சரிப்பா நம்பலாமா. சூப்பர்ல கல்யாணம் எல்லாம் பண்ண கார் ஏண்டா மடியில் உட்கார வச்சு காது குத்துறது நானா இருக்கட்டும்டா, சந்தோஷமா நான் ஓத கூட பண்றேன், ஓதல் கூட நானே பாத்துக்கிறேன், எல்லாம் நான் பண்றேன், சந்தோஷமா பண்றேன். அதெல்லாம் மட்டும் நினைக்கவே நினைக்காது, கா ஃபீஸ் குறையணும். நான் தானே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஒரு லட்ச ரூபா நீ என்ன கல்யாணம் பண்ணுவான்னு நினைக்கிறியா ஏதோ ஒண்ணு பண்ணு. நீ பேசுறது ஆள் கேட்டா என்னதான் பண்ணுவார். இல்லடா எனக்கு புரியல, இல்லடா எனக்கு என்னடா பழகணும் அதுதான் கடைசியா வருது. இத எது வேணாலும் பண்ணிக்கோட, அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணுகிட்ட பேசணும்டா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா.
அதெல்லாம் நடக்காது. நான் அதெல்லாம் இதே அதெல்லாம் எனக்கு போர் அடிச்சிச்சுரா, போர் அடிச்சிச்சுரா, போர் அடிச்சிச்சு. ஆண்மை இருக்குன்னு காமிக்கணுமாடா, ஏ போர் அடிச்சிச்சுன்னு, அது போர் அடிச்சு போச்சு எனக்கு, வேற எதுவும் இல்லடா, சலிச்சிச்சு. மைண்ட்லயே ஒரு லைப்ரரி வச்சிருக்கேன், அதெல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு, நீ அதெல்லாம் கவலைப்படாது. இல்லடா என் மூளை எப்படின்னா, இப்ப நான் படம் பாத்துட்டேன்னா அந்த படத்தை நான் ஒருவாட்டி பாக்கலாம், ஆனா படிச்ச புக்கை நான் 40 வாட்டி படிச்சாலும் என் மண்டையில ஏறாது. நான் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பர்ஃபெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சேன், பல்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு படம், 15 நிமிஷம் தான் பார்த்தேன் அந்த படம், அப்படியே எனக்கு இருக்கு இப்பறையே ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து அப்படியே அந்த 15 நிமிஷம் வரைக்கும் நல்லாட்ட முடியும் மண்டையில. ஆனால் ஆனால் 15 வருஷமா ஒரே புக் படிக்கிறேன்னு ஏன் மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சாலே எனக்கு வந்து அது எங்க என்ன இருக்குன்னு தெரியாது. நண்பர்கள் பேசுவதெல்லாம் வந்து சில எல்லாம் வெளியே சொல்லப்படாதுங்க. அதுவும் இதெல்லாம் பண்ணல. சோ எஸ் டோன்ட் ட்ரிங்க், மை ஃப்ரெண்ட் ட்ரிங்க்ஸ் அ லாட், சோ இட்ஸ் வரியிங் மீ அ லிட்டில் தட் ஹி இஸ் ட்ரிங்கிங். கட் பண்ணிட்டு நான் மறுபடியும் போடுவேன் லாஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு கட் பண்ண.